நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, 1000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஷூஸ் சொல்லுங்கள், ரன்னிங்காக சொல்லுங்கள், ட்ரைனிங்காக சொல்லுங்கள், கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறது இந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஷூஸை வந்து அதிகமாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட்டும் வந்து பட்ஜெட் ரேஞ்சில், ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் பட்ஜெட் ரேஞ்சில் வரக்கூடிய கேஷுவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடென்ஸ். ஐம் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது கேம்பஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ரெண்டு கேஷுவல் ஷூஸ் தான். ஸோ இந்த ஷூ வந்து நம்ம ரன்னிங்காகவும் யூஸ் பண்ண முடியும், ட்ரைனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் இது. ஸோ நீங்கள் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த ப்ராடக்ட், தென் வந்து இந்த ப்ராடக்ட். இதோட ஆர்டிக்கல் நம்பர் பார்த்தோம்னா, இதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா, கேம்பஸில் மின்த்ராங்கிற நேம் வந்து மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா கிராவிட்டி ப்ளஸ்ங்கிற மாடல் நேமில் இந்த மாடல் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடலோட அப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கம்ப்ளீட்டாக சிந்தட்டிக் மெஷ் டைப் அப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டிசைன் வைஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட ஏர் ஃப்ளோவும் கொஞ்சம் இம்ப்ரூவாகவே இருக்கும். உங்களுக்கு கால் ஸ்வெட்டானால் கூட இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷனாக உங்களுக்கு டெஃபினட்டாக அமையும். தென் இந்த ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சைட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்சின் மெட்டீரியல் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பிரிண்டிங் மூலமாக வந்து கேம்பஸுங்கிற நேம் எழுதியிருக்காங்க. அதுவே பார்க்கறதுக்கு சிம்பிளாக நீட்டான லுக்காக அந்த ப்ராடக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூக்குள்ளே கொடுத்துருக்க இந்த இன்னர் குஷன் மெட்டீரியலுக்கு மேலே கொடுத்துருக்க ரெட் கலர் மெட்டீரியல் வந்து ஷூவோட பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இருக்கனால லுக் வைஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ளே வரக்கூடிய அந்த குஷனோட டென்சிட்டியும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் ரேஞ்ச் ஷூஸ் தான் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு பெட்டரான குஷன் சப்போர்ட் கொடுத்துருக்கப்போ இந்த ஷூ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் கம்ஃபர்டபுளாக டெஃபினட்டாக கொடுக்கும். இந்த மந்த்ரா மாடல் ஷூஸில் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கும் மேலே கொடுத்துருக்க அப்பர் மெட்டீரியல் வந்து சிந்தடிக் நிட்டிங் டைப் அப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லேயும் ஏர் ஃப்ளோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், பட் இந்த அப்பரை யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பட் அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மெஷ் டைப் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வேரியேஷன் வந்து டிசைனில் கொடுத்துருக்காங்களே தவிர, குவாலிட்டி வைஸும் இந்த மெட்டீரியலோட பிரீத்தபிலிட்டியும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இந்த ஷூவோட சைட் கிராஃபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டான டிசைனாக இருக்குது, கசகசன் எந்த டிசைன்ஸும் இல்லாமல். உங்களுக்கு அந்த சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷூ வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாகவே உங்களுக்கு அமையும். இந்த ஷூவில் கொடுத்துருக்க இன்னர் லைனிங் மெட்டீரியல் பார்த்தோம்னா, ஒரு சிந்தடிக் கிரேட் மெட்டீரியல் தான். இதுலேயும் ஒரு பெட்டரான குஷனிங்காக ஹை டென்சிட்டி குஷன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேர் பண்ணுறப்ப நம்ம காலோட ஆங்கிளில் ஒரு பெட்டரான சப்போர்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வாக்கிங் பண்ணாலும் ரன்னிங் பண்ணாலும் இந்த ஷூ வந்து ஒரு பெட்டரான கிரிப்பையும் சப்போர்ட்டையும் நம்ம ஆங்கிளுக்கு டெஃபினட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். தென் இந்த ப்ராடக்டோட இன்சோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராவிட்டி ப்ளஸ் மாடலில் நமக்கு 3mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈவோஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீட்டான இன்சோல் மெட்டீரியல், நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய இன்சோல் மெட்டீரியல். பட் இந்த மந்த்ரா ஷூவில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 4mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஈவோஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடலை விட இந்த இன்சோலோட திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது கம்ஃபர்டபுள், கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த ரெண்டு ஷூலையுமே நமக்கு வந்து சோல் மெட்டீரியல் பைலானில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நீட்டான கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூவோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது, ஷேப்பும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடலோட சோல் அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் ப்ராடாக இருக்குது அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபிட்டிங்காக கண்டிப்பாக அமையும். இந்த ரெண்டு ஷூவோட வெயிட்டுமே நமக்கு வந்து 250 கிராம்ஸ் வருது. இந்த மாதிரி கேஷுவல் ஷூக்கு 250 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான வெயிட் கேட்டகரி, தாராளமாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை ரப்பர் கிரிப் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. ரப்பர் கிரிப் இல்லாதனால ரொம்ப ரஃபான சர்ஃபேஸில் நம்ம நடந்தோம் அப்படின்னா சோல்ஸ் டேமேஜ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. மற்றபடி இந்த ஷூ வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும், எல்லா சர்ஃபேஸ்க்கும் ப்ராப்பராக செட் ஆகும். வெட் சர்ஃபேஸாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ராப்பரான கிரிப்பை டெஃபினட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடல் நமக்கு 6-10 சைஸ் கேட்டகரியில் வருது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட ப்ரைஸ் பார்த்தோம்னா 749 ரூபீஸ் தான். ஸோ 750 ரூபாய்க்கு ஒரு பெட்டரான பிராண்டட் ஷூஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கிராவிட்டி ப்ளஸ் மாடல் உங்களுக்கு கால் அகலமாக இருந்துச்சுன்னா ஒரு பெட்டர் சாய்ஸாக டெஃபினட்டாக அமையும். இந்த மந்த்ரா மாடலும் நமக்கு 6-10 சைஸ் கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாடலில் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. நான் கையில் வச்சிருக்கிறது பிளாக், இதுலேயே ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ, மொத்தம் 3 கலர் வேறு இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து 799 ரூபீஸ். நீங்கள் வந்து லீனாக இருப்பீங்க, உங்கள் கால் கொஞ்சம் லீனாக இருக்கும், பட் நல்லா பெட்டரான கம்ஃபர்டபுள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஷூ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாகவே டெஃபினட்டாக அமையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பர்ச்சேஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண நினச்சாலும் அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்சளவுக்கு அந்த ப்ராடக்ட் நாங்கள் சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறோம்.